எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த சம்பள உயர்வு போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களில் எப்போவுமே எனக்கு ஈடுபாடு கிடையாது. அதே மாதிரி நான் படித்த மென்டர்ஸ் எல்லாருமே சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும்னு அதை நோக்கி போகணுமே தவிர, நம்ம 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயம் போகணுமே தவிர, என் உரிமையை போராடி காட்டுவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததில்லை. யார் எப்போ நம்மளை எப்படி தடுத்தாலும் சரி, நம்ம தாண்டி மின்னல் மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும். பைபாஸ் ரோடு போட்டு போய்கிட்டே இருக்கணும். சிட்டி உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட முற்றும் வேற எவன்ட்டையாவது பிச்சை எடுத்து போராடி தான் ஜெயிக்கணும்னு கட்டாயம் இருக்காது. எல்லா இதுலேயுமே தப்பிச்சு சைடு வழியாக போகிறதுக்கு பயங்கர வழிகள் இருக்குது. காற்றாக மாறணும், தண்ணியாக மாறணும், அழிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை சம்மந்தப்படுத்தி படும்போது நான் வந்து எங்கள் அப்பா வந்து பழைய காலத்தில் வந்து சில படங்கள்லாம் டயலாக் ரொம்ப சொல்லுவாங்க. நான் தரிசியமாக யூடியூப் பார்க்கும்போது இப்போ என்னோட மென்டார்ஸ் குரு எனக்கு படித்து கொடுத்த விஷயங்களும் இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களும் இதில் நமக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் நடந்த அதே விஷயங்கள் தான் இன்னும் நடக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்போ என்ன மக்கள் என்ன நிலையில் ஓடி இருந்தாங்களோ இப்போவும் அதே தான். அப்போது வேணால் கொஞ்சம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கலாம், பட் நிலைமை அதே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு முடிவு. அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரர்ஸ் கூட்டமாக தெரிகிறது. நம்ம கூட்டத்தையே லேபரர் கூட்டம் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் கூலிக்கு வேலை செய்கிற தொழிலாளி மாதிரி நம்மளை ஆக்கி வச்சுருக்காங்க. நம்ம அந்த நிலமையில தான் இருக்கோம். இதை சொல்லும்போது எனக்கு அந்த விஷயங்கள் நான் ஞாபகம் வருது. வெறும் என்ன சொல்லுவாங்க, பணம் பணம், சம்பளத்துக்கு அடிமையாகி நம்மகிட்ட இருக்க திறமையை வந்து எது வரைக்கும் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யானைக்கு தன் பலம் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எனக்கு ஞாபகப்படுத்துது. காஃபி ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது உடல் உடலில் காஃபி எப்படி பாருங்க. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பணத்தோட நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும் அதை பற்றி பண்ண மாட்டாங்க. இவங்க சம்பாதிக்கவும் மாட்டாங்க, சம்பாதிக்க பற்றி படிக்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த பட்னியாக இருந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும் அப்படி நடத்துவாங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னு கேளுங்க. ஊருக்கு ஒரு லீடர். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு லீடரு, எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆளுக்கு ஒரு கொள்கை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருதல் எல்லாரும் ஒன்றாயிருவாங்க. இந்த கொள்கை அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சைடில் போயிடும். அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். இந்த கூட்டம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பிரியாணி, குவாட்டரு, இவ்வளோ பணம், 2000 ரூபா, அந்த என்ன ஓட்டுக்கு பணம், இந்த மாதிரி கொடுத்து அந்த பட்னி கூட்டங்கள் இன்னும் அதே தான் இருக்கு இல்லையா. சோத்துக்கு வழி பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு அப்படின்னாலும் இருந்தாலும் பணம் வேணும், பணம் பணம், அந்த 2000 3000 அலைகிற மாதிரி தான் இன்னும் வச்சுருக்காங்க. அதே படிப்பு படித்தாலும் சரி, அது பண்ணாலும் சரி, இன்னும் பசி பட்டினி வட்டிக்கு வாங்கிட்டு இன்னும் 5000 10000 வேலை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் இல்லையா. அந்த அது இது லேபர் கூட்டம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஏற்பாடு, அதுக்கு தலைவர்கள், யூனியன்னு இப்படின்னு இது ஒரு குரூப் சைடில். அதாவது என்ன பண்ணணும்னு தெரியாது, படிக்கணும்னு தெரியாது, சம்பாதிக்கணும்னு தெரியாது. ஆனால் இதை மட்டும் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து பணக்காரராகனா என்ன பண்ணணும் அப்படின்னா, பணத்தை பற்றி வெறுக்கக்கூடாது, பணக்காரரை வெறுக்கக்கூடாது. அவன் எல்லாம் கொள்ளையடிச்சு பண்ணியிருப்பான். நல்லவன், நல்லவனுக்கு பணம் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். பணக்காரன் எல்லாம் மோசமானவன்,
இப்படி நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்து நீ இப்படியே பிச்சு எடுத்துட்டுடா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த விஷயமும் இதில் பேசப்படுது. இங்கு இருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? நம்மளை சுற்றி சுற்றி பணத்துக்கு பின்னாடி ஓடாத பாசம் அது இது எல்லாம் சொல்லி நம்மளை பணம் சம்பாதிக்க தெரியாத வாரி பண்ணிட்டாங்க. வெறும் பணத்துக்கு பின்னாடி ஓடணும் பாசத்தெல்லாம் மறந்துன்னு சொல்ல வரல. பட் பணம் எப்படி சம்பாதிக்கணும், அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, அவங்ககிட்ட நம்ம எப்படி படிக்கணும், அந்த படிக்கணுங்கிற ஆட்டிடியூடு இல்லாமல் இவன் பணம் சந்தாபெல்லாம் மோசம் அந்த லெவலில் நீ போயிடாத நீ பணம் கண்ண சம்பாதிச்சதுன்னு சொல்லிட்டு இப்படியே வளர்த்து எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல. ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, வீட்லேயும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, ஆஃபீஸில் வேலைக்கு போனால் சொல்லிக் கொடுப்பாங்களா? இல்லை, எங்கேயுமே சொல்லிக் கொடு. யார் தான் சொல்லித்தருவா பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு? யார் சொல்லித்தருவா? ஹா, இப்படி படிச்சுட்டு அந்தளவு வேலைக்கு போ, அது ரொம்ப நல்லது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணிடாத, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பற்றி யோசிக்காத, சம்பளம் வாங்குற அடிமாடு மாதிரி போயிட்டு வேலை செஞ்சுட்டே அப்புறம் சம்பளம் வாங்கு, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் நம்மளை வந்து வளர்த்துட்ருக்காங்க. இது வந்து நம்மளை எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி கடைசி வரைக்கும் பணம் சம்பாதி முடியாமல் போய் அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் என்ன தேவை அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே நம்ம வாழ்க்கையை முடிச்சிருந்தோம். கடத்தை வாங்கியே செத்து செத்து முடிஞ்சு கதை போயிருக்கு. அல்லது சம்பாரித்து பேங்க்குக்கு லோனை கொடுத்து அவன் பேங்க்கு மேலே பேங்க் திறந்து அவன் பெரிய ஆள் ஆகிட்டுருக்கான். ஸோ இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ், பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணம் எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த விஷயங்கள் நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி கூட்டத்தோட சேர்ந்துட்டு கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் போராட்டம், உரிமை அப்படி வாழ்க்கையை தொலைச்சி நமக்குன்னு சில கடமைகள் உண்டு. அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூட கடமைகள், நம்ம குடும்பத்தை செய்யக்கூட கடமைகள், நம்மளை நம்பி வந்த குழந்தைங்களை செய்யக்கூட கடமைகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இல்லாமல் சரியான மைண்ட் செட்டில் சரியான நோக்கத்தில் இதுக்குண்டான நாலேஜுகளை நம்ம வளர்த்துக்கிட்டு செல்வங்கள் எப்படிலாம் நம்ம பெருக்கிறது, என்ன மாதிரி நம்ம மைண்ட் செட் வளர்க்கணும், எப்படி போய் யோசிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். சரியா? வாழ்த்துக்கள்.